சரி, இப்ப இந்த அக்கா வீடு இருக்கான்னு பாரு. அந்த அக்கா வீடியோ டெலிட் பண்ணி 6 நாள் ஆச்சு. உண்மை அத பத்தி நினைச்சிட்டு கத்திட்டு இருக்கியா? இப்ப அடுத்து ஒரு வீடியோ போடுவாங்க, அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்தா தான் இருக்கும். ஆனா அத பாத்தீங்கன்னா ஏன் ஆக்சுவலா என்ன அதுல என்ன நல்லது இருக்கு, அதுல என்ன கெட்டது இருக்கு, சப்போர்ட் பண்ணுவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவா சொல்லுவாங்க. மூட்டே வீடியோ பாரு. ஈஏனா என்னன்னு தெரியாம பல பேர் வந்து கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து இந்த ஈஏ பத்தி ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்டுப்பாருங்களா, ஈஏ என்னடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே அது ஒரு பெரிய பேச்சு பொருளாத மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஏ வந்து எப்படி எதுக்கு இந்த டிராப்ட் எதுக்குப்பா மாத்திட்டு, அப்படியே நம்ம 2008ல இருந்து அப்படியே ஓட்டிட்டு வர வேண்டியதான, எதுக்குப்பா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காரணம் பார்க்க போறோம். அது ஏன் பாத்தீங்கன்னா வந்து இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கரமா பிரச்சனை வந்துருக்குன்னு சொல்லலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து சைனால தான் இருக்கு, இண்டஸ்ட்ரி சொல்லலாம். அந்த இண்டஸ்ட்ரிலாம் ஓகே இனிமே இங்க இருந்தா பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது சைனாங்க அடுத்து ஒரு பெரிய மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்தியா தான். அதனால எல்லாருமே இந்தியாவுக்கு வந்து வர பிளான் போடுறாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஓகே எடுத்த ஒரு 10 வருஷமா வந்து சார் எங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு வேணும், அதனால வந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க, ஸோ தட் உங்களோட ஃபேக்டரி இங்கே கொண்டு வந்து வைங்க, இந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணியும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியில் அந்த கம்பெனிகளே வந்து இங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சில தளர்வுகள் ஏற்கனவே அது என்னென்னா இந்த இஏஏ ஆக்ட் என்னென்னா இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் நம்ம வீடை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம என்ன வாங்கணும், இந்த சாயில் நம்ம பேஸை தாங்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா, அப்புறம் இந்த டேக்ஸோட சர்டிஃபிகேட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஒரு குரூப் ஆஃப் சர்டிஃபிகேட் சாங்ஷன்லாம் வாங்கி அப்புறமா தான் வீடு கட்டுவோம். அதே தாங்க ஒரு இண்டஸ்ட்ரி வரத்துக்கு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். அதோட மொத்தமான ஒரு கைட்லைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இஏஏன்னு சொல்லலாம். அதில் வந்து கொஞ்சம் தளர்வுகளை இது பண்ணி நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஆரம்பிச்சுக்கோங்க, நம்ம போக எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது வந்து பண்ணாங்க. வேறு இதில் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ஏஏ 2020 டிராஃப்ட் வந்து நம்ம 2008 இப்போயும் கம்பேர் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது ஒரு 2-3 வந்து எல்லாமே நம்ம தப்பு சொல்லியிருந்தது, டோட்டல் டிராஃப்ட்டுமே வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது. ஆனால் அது மாதிரி தான் வந்து உங்களுக்கு இஏஏ பற்றி தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி 2-3 பேர் பேசி தான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக இவங்க வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் அந்த அக்கா இருக்காங்களே அவங்க வந்து ரொம்ப வெறித்தனமாக பேசியிருந்தாங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஏஏ டிராஃப்ட், இஏஏ டிராஃப்ட் வந்து மொத்தமாக தப்பு சொல்ல முடியாது. அதில் சில தப்புகள் இருந்தாலும் இந்த தப்புகள்னால இந்த இஏஏ டிராஃப்டே வந்து அப்படியே ஒரு பயங்கர ஒரு நெகட்டிவ் ஷேடாக அப்படியே வந்து இப்போ தமிழ் மக்கள் மனதிலையும் சரி இந்தியா மக்கள் மனதிலையும் சரி அப்படி தான் இருக்குது. டோட்டலாக இது வேஸ்ட்டு, இது வந்தால் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் அந்த அக்கா அப்போ தான் இங்கே வரேன். எவனாச்சு சொந்த காசுலயே சூனி வச்சுப்பானா? உங்க வீட்டுக்கு வெளிச்சம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டே எரிச்சிருவீங்களா? உங்க வீட்டுல சாப்பாடு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுமே புடிஞ்சு சாப்பிடுறீங்களா? அது மட்டும் தாங்க இஏஏ 2020 ஆக்ட் வரப்போகுது. இந்த இஏஏ 2020 ஆக்ட் மட்டும் வந்துருச்சுன்னா சாப்பிட சாப்பாடு இருக்காது, சுவாசிக்க சுத்தமான காத்து இருக்காது, அது மட்டும் இல்லாம எல்லாரும் கெமிக்கலை தான் தண்ணியா குடிக்கணும். இந்த அக்கா சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த மட்டும் இந்த இஏஏ ஆக்ட் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தமிழ்நாட்டில் தண்ணி இருக்காது, தமிழ்நாட்டில் காற்று இருக்காது, எதுவுமே இருக்காது, அவ்வளோ எல்லாமே காலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட்டு ஒரு இதை கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் அதையும் எப்படி அழிவை தேடி போவோம்? அதில் அழிவு இருக்கதான். ஃபேக்டரிஸ்லேருந்து வர கழிவுங்க எவ்வளோ வந்தாலும் அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஏன் ஒரு அணுமின்மே வெடிச்சு செல்லனாலும் கூட யார் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும்? ஒன்லி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ மற்றும் இந்த ஃபேக்டரியில் இருக்க ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். குற்றச்சாட்டு
அதெல்லாம் ஒண்ணும் அதை வந்து இங்க ஒரு பெரிய பாயிண்டா பேசிட்டு முதல் ஆப்பு கிளியரன்ஸ். ஒரு ப்ராஜெக்ட்ல என்விரான்மெண்டல் சேஃப்டி கைட்லைன்ஸ் இருந்தா மட்டும்தான் கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனா புது ஏஏல எதுவுமே இல்லைனாலும் கிளியரன்ஸ். இதுதான் ஆப்பு நம்பர் ஒன்னு. அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வீடு கட்டுறதுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 மாசம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், 6 மாசத்துல 1 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியை கட்டணும் அப்படின்னா அதோட பேஸ்மெண்ட்டும் சரி அதோட கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி எவ்வளவு நாள் ஆகும். அதனாலதான் இப்போ அந்த தலைவர் என்ன பண்ணிருக்காங்க, நீங்க ஃபர்ஸ்டிங் வந்து பேஸ் ஆரம்பிச்சிருங்க, பேஸ் குட்டியா வந்து அந்த ஆபீஸ் ரூமு அப்புறம் அந்த தளம் போடுறது அதுக்கெல்லாம் எவ்வளவு ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் பாத்துருந்தீங்க கன்ஃபார்ம் தெரியும். அது மாதிரி அந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்படியே இண்டஸ்ட்ரியே கட்டி ரன்லாம் பண்ண ஆரம்பிச்சுங்க, அப்புறமா சர்டிபிகேட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லல, யாரும் அப்பெல்லாம் விட மாட்டாங்க. EA 2020 Act எவன் வேணாலும் உள்ள வரலாம், எவ்வளவு பெருசா வேணாலும் பில்டிங் கட்டலாம், எவ்வளவு சோர்ஸ் வேணாலும் சுரண்டி தீங்கலாம், எவ்வளவு குப்பை வேணாலும் கொட்டலாம், எவனும் கேள்வி கேட்க முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் உரியதான் வராங்க, அப்படியே எல்லாத்தையும் உறிஞ்சிருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து கோல் மைனிங் ஃபேக்டரி எல்லாம் இங்க வரப்போகுது, அப்படியே எல்லாத்தையும் நோண்டி அப்படியே வந்து இந்தியாவே ஓட்டை ஆக்கிடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் கிடையாது, எந்த ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறனாலும் அதுக்குன்னு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா நான் அந்த சொன்னேன் இல்ல, இந்த ஏஏ டிராஃப்ட் இப்ப நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட ஒரிஜினல் அந்த டிராஃப்ட் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 80-86 பேஜஸ் வரும் அது. அதை உங்களால முடிஞ்சா படிச்சு பாருங்க. ஆனா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தாலே தெரியும், தலை சுத்தம். ஏன்னா அது ஃபுல்லாமே அந்த ஜுடிஷியரி லாங்குவேஜஸ்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. இந்த மாதிரி இந்த இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது, பொதுமக்களும் கேள்வி கேட்க முடியாது, நாமளா இந்த சோசியல் ஒர்க்கர்ஸும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா தான் சொல்லுவாங்க. ஆப்பு நம்பர் 2 இந்த EA 2020 டேப்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை ஏதோ வந்துச்சுன்னா அதை பத்தி கேள்வி கேட்க மக்களுக்காகட்டும் சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஆகட்டும் தகுதியும் இல்லை உரிமையும் இல்லைன்னு சொல்லி நம்மளை ஒதுக்குறாங்க. இது ஆப்பு நம்பர் அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டோட்டலாக கிடையாதுங்க. நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஒரு ஒரு இந்திய பிரஜையும் ஒரு ஒரு இந்திய குடும்பங்களும் கன்ஃபார்மாக எதுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்களே படிச்சுக்கணும் சின்ன வயசில். அதே தான் இந்தியும் சொல்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், நம்மளே கேஸ் போடலாம், அது இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரியை பார்த்து நம்மளே கேள்வி கேட்கலாம், அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்த ட்ராப் ரிலீஸ் பண்ணோடனே அந்த இதை பற்றி பேசி இதை பற்றி எடுத்து சொன்னால் வந்து அந்த சைட்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வந்து எனக்கு ஏன் அதுக்கான கரெக்டான விஷயம் தெரியல, அது ஏன் பிளாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி சில நெகட்டிவ்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஆக்க டோட்டல் டிராஃப்ட்டுமே தப்பு, இந்த டிராஃப்ட் வந்தால் நம்ம மொத்த மனித வர்க்கமே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த இந்த டைம் லிமிட் எதுக்கு அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஒரு டிராஃப்ட் வரும்போதும் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு 30 நாள் கொடுப்பாங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இதை படித்து இதில் ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருந்தாலோ இல்லை அப்ஜெக்ஷன் கூட இல்லை இதில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ இப்படி பண்ணியிருக்கீங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இந்தியன் வந்து டைரெக்டாக நம்ம வந்து கவர்மெண்ட்டை சொல்லலாம். ஸோ வந்து அவங்க அதை கன்சிடர் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த 30 நாள். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அப்படியே 10 நாளை குறைச்சி ஒரு 20 நாள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுவும் எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அர்த்தமும் தெரியல. இப்போ எதுனாலும் வந்து ஒரு நெகட்டிவ் இருக்க தான் செய்யும், எதுவுமே அப்படியே டோட்டல் பாசிட்டிவும் அப்படின்னு கிடையாது. அதுக்காக இண்டஸ்ட்ரியே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரியில் வர வேஸ்ட்டை வந்து எப்படி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஐடியா சொல்லலாம் தவிர நம்ம எங்களுக்கு இண்டஸ்ட்ரியே வேணாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. சொல்கிறது வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து என்விரான்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து இந்தியாவின் வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோவும் பார்த்து நம்பாதீங்க, அடுத்த வீடியோவும் பார்த்து நம்பாதீங்க. நீங்களாக இறங்கி அனலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் அதை பற்றி வந்து உங்கள் பீப்புள்கிட்டையோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் டைரெக்டாக வந்து கவர்மெண்ட்டே கிட்டே சொல்லுங்கள். இந்த மாதிரி யூடியூப் வீடியோவோ இல்லை 2-3 சைட்டை பார்த்தோ நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அடுத்தவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க ஓகேவா. இது மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம அக்கா பேசின வீடியோஸு அதெல்லாம் பார்த்து அப்படியே கொந்தளிச்சு நம்ம ஊரில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, அப்படியே கொந்தளிச்சு ஏஐ மட்டும் வரட்டும்டா சும்மா அடித்து ஓட விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வந்து வெறித்தனமாக சுற்றிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்ம நிறைய நம்ம செலிப்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து பேசியிருக்காங்க. நான் ஏன் இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் இது இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பேசிட்டு இருக்காங்க.
நான் ஏன் இதை பத்தி பேசல அப்படின்னா வந்து எனக்கு எதுவும் தெரியாது, நானும் உங்களை மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நானும் அந்த அக்கா வீடியோ பார்த்தேன், பார்த்துட்டு நம்ம இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய தான தீங்கு வருதா, கன்ஃபார்மாக இதை பற்றி பேசிடுவேன் இல்லைனா ஃபைட் பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தேன் நானும். அப்புறமா தான் கொஞ்ச நேரம் கழிச்சு இதோட ஆக்சுவலான இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு இப்போ தான் நானும் ஒரு என்ன சைடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ முடிவு பண்ணிட்டேன். என்னோட நான் இப்போ சப்போர்ட் பண்ணனா அப்போஸ் பண்ணுறேனான்றது முக்கியம் கிடையாது, நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு முக்கியம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை அப்போஸ் பண்ணுறீங்களா, இல்லை மாற்றம் ஒன்றே மாறாது எதுனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாகவும் சொல்லிக்கிறேன். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா இறங்கி அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு அப்புறமா அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றும் இன்னும் நம்ம சேனல் டிராஃபிக் லைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் அறிவு நீங்கள் பார்த்துருக்கிறது டிராஃபிக் லைட்.